இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 100 கிராம் வந்து இட்லி அரிசியும் 100 கிராம் பச்சரிசியும் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 100 கிராம் அரிசிக்கு 2 தக்காளி, 4 வரமிளகாய், மல்லி கால் ஸ்பூன், சோம்பு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதில் வந்து இப்போ பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் மாவோடு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் காயட்டும், தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு 100 கிராம் அது மாதிரி அளவு வைக்க முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து எந்த கிளாஸ் கிளாஸில் வந்து இட்லி அரிசி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரிசிக்கு தகுந்தாப்பில் தக்காளி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அரிசி அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா தக்காளி மிளகாய் அளவும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ கல் காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி இப்படி தான் ஊற்ற முடியும். ரொம்ப தண்ணியாக தான் கரைக்கணும், கெட்டியாக கரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. தோசை வெந்து வரட்டும். இப்போ தக்காளி தோசை நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்து அரைச்சிடாதீங்க, ஏன்னா தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா இட்லி பொடி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.